கரூர் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் வன்முறையை கட்டவிழ்த்து அராஜக செயல்களில் ஈடுபட்ட திமுகவினரை கண்டித்தும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கு காரணமான விடியா திமுக அரசை கண்டித்தும் அஇஅதிமுக சார்பில் கரூர் மாநகரில் வரும் 29ஆம் தேதி மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெறும் என கழக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கரூர் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் கடந்த 19ஆம் தேதி அன்று நடைபெற இருந்த நிலையில் துணைத் தலைவர் பதவிக்கான கழக வேட்பாளர் வெற்றி பெறும் சூழ்நிலை இருந்ததால் கரூர் மாவட்ட கழக அவைத் தலைவருக்கும் மாவட்ட ஊராட்சி குழு 9ஆவது வார்டு உறுப்பினருமான திருவிக்கா மற்றும் அவருடன் பயணம் செய்த முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரின் கார் மீது இரும்பு கம்பியால் தாக்கி கண்ணாடியை உடைத்து கவுன்சிலரை கடத்தி சென்ற திமுகவினர் தேர்தலுக்கு பின்னர் விடுவித்ததாக தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கடந்த 20ஆம் தேதி கரூர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் சிவராஜை திமுகவைச் சேர்ந்த குண்டர்கள் கடுமையாக தாக்கியதை குறிப்பிட்டுள்ள கழக இடைக்கால பொதுச் செயலாளர் இதில் படுகாயமடைந்த அவர் விரைவில் பூரண நலம் பெற்று வீடு திரும்ப எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாக குறிப்பிட்டுள்ளார். திமுகவினர் அராஜகத்தின் உச்சத்திற்கே சென்று இத்தகைய வன்முறை தாக்குதலை தொடர்ந்து நிகழ்த்தி வருவதாக தெரிவித்துள்ள கழக இடைக்கால பொதுச் செயலாளர் இந்த படுபாதக செயல்களை விடியா திமுக அரசின் முதலமைச்சர் வேடிக்கை பார்த்து வருவதும் காவல்துறையினர் திமுகவினருக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதும் மிகுந்த வேதனைக்குரிய விஷயம் என தெரிவித்துள்ளார். இதற்கெல்லாம் முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டிய காலம் விரைவில் வரும் என குறிப்பிட்டுள்ள கழக இடைக்கால பொதுச் செயலாளர் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த விடியா திமுக அரசின் முழு ஒத்துழைப்போடு திமுகவினர் இத்தகைய அராஜக செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதை வன்மையாக கண்டிப்பதாக கூறியுள்ளார். விடியா திமுக அரசை கண்டித்து அஇஅதிமுக சார்பில் கரூர் மாநகரில் வரும் 29ஆம் தேதி மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெறும் என தெரிவித்துள்ள கழக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கரூர் மாவட்டத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகளும் கழக உடன் பிறப்புகளும் பொதுமக்களும் பெருந்திரளாக கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ளார். இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் கழக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே பி முனுசாமி, கழக பொருளாளரும் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான திண்டுக்கல் சீனிவாசன், கழக துணை பொதுச் செயலாளரும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான நத்தம் விஸ்வநாதன், கழக அமைப்பு செயலாளரும் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளருமான தங்கமணி, கரூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எம் ஆர் விஜயபாஸ்கர் ஆகியோர் பங்கேற்பார்கள் என்றும் கழக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி